எல்லாம் இழந்தாலும் எல்லாரும் இகழ்ந்தாலும் இயேசுவே நீ மட்டும் போதுமே. எதிரிகள் சூழ்ந்தாலும் காரிருள் வீழ்ந்தாலும் இயேசுவே அருகில் நீ போதுமே. எல்லாம் இழந்தாலும் எல்லாரும் இகழ்ந்தாலும் இயேசுவே நீ மட்டும் போதுமே. எதிரிகள் சூழ்ந்தாலும் காரிருள் வீழ்ந்தாலும் இயேசுவே அருகில் நீ போதுமே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இரக்கத்தின் ஊற்றான எங்கள் அன்பு தெய்வமே, இந்த உலகிலே நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நிமிடம் வரை எங்களை காத்து வருகின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் உம்முடைய இரக்கத்தினால் எங்களை நிரப்பும். மத்தேயு 12:33-37 முடிய இறை திருவசனங்கள் இப்படியாக சொல்கிறது: மரம் நல்லது என்றால் அதன் கனியும் நல்லதாகத்தான் இருக்கும். மரம் கெட்டது என்றால் அதன் கனியும் கெட்டதாகத்தான் இருக்கும். மரத்தை அதன் கனியால் அறியலாம். விரியன் பாம்பு குட்டிகளின் பிள்ளைகளாகிய நீங்கள் எவ்வாறு நல்லதை பேச முடியும்? உள்ளத்தின் நிறைவிலிருந்தே வாய் பேசும். நல்லவர் நல்ல கருவுள்ளத்திலிருந்து நல்லவற்றை வெளிக்கொணர்வர். கெட்டவர் கெட்ட கருவுள்ளத்திலிருந்து கெட்டவையே வெளிக்கொணர்வர். மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைகளுக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வார்த்தைகளைக் கொண்டே நீங்கள் குற்றமற்றவர்களாக கருதப்படுவீர்கள். உங்கள் வார்த்தைகளைக் கொன்றே குற்றவாளிகளாகவும் கருதப்படுவீர்கள். ஆம் ஆண்டவரே, எங்களுடைய செயல்பாடுகள் எங்களை நல்லவர்களாகவோ கெட்டவர்களாகவோ அடுத்தவர்களுக்கு எடுத்து காட்டும். நாம் நல்லவர்களா இல்லையா என்பதை நம்முடைய செயல்கள்தான் எடுத்து காட்டுகின்றன. நமது உள்ளத்தில் பகைமையும் சீற்றமும் சினமும் தேவையற்ற குணங்களும் இருக்கும்போது நம் உள்ளத்திலிருந்து நல்லது பேச எப்படி முடியும்? நமது உள்ளத்தில் நல்ல எண்ணங்களும் நேர்மையான எண்ணங்களும் இருந்தால் அவை நம் பேச்சில் வெளிப்படும். இன்றைய நாளிலே தேவையற்றதை பேசி வேலையை வீணடிக்காமல் தேவையற்றதை செய்து குற்றங்களில் மாட்டிக்கொள்ளும் மக்களையும் உம் இரக்கத்தில் ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரே, அவர்கள் உம்மை அறிந்து உமது வழியில் நடக்க உமது தூய ஆவி அவர்கள் மீது ஊற்றும். இவ்வாறு எங்கள் அன்னை மரியாவின் வழியாக உம்மோடு ஜெபிக்கின்றோம். ஆமீன். பொது காலம் 17 புதன்கிழமை. இன்று திருச்சபை புனித அல்போன்ஸ் அம்மாள் அவர்களின் திருவிழாவை கொண்டாடுகிறது. நற்செய்தி வாசகம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் 13, இறை திருவசனங்கள் 44-46 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடி செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு சகோதரர்களே, இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலே நிலத்தில் மறைந்திருந்த புதையலை கண்டுபிடித்த ஒருவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். அதே போன்று விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் ஒரு வணிகர் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்வதாக வாசிக்கின்றோம். மேலாக இந்த புதையலுக்கும் முத்துக்கும் சமமானது விண்ணரசு என்று கூறுகிறார் இயேசு.
விண்ணரசின் விலை அதன் மதிப்பு இதை தெரிந்துவிட்டால் அதனை அடைய நமக்குள் ஆர்வம் இருக்கும். எத்தனை தியாகம் செய்தும் விண்ணரசை அடைய வேண்டும் என்று ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். ஆனால் விண்ணரசின் விலையை தெரிய முயற்சிக்காமல் நாம் ஒவ்வொரு நாளும் நாட்களை தள்ளிக்கொண்டே இருக்கின்றோம். நமது வாழ்க்கையில் விண்ணரசின் மதிப்பை அதன் விலையை தெரிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு தரும் முக்கியமான வழி என்பது இறைவசனங்கள்தான். இறைவசனங்களை படிக்காமல் விண்ணரசின் விலையை தெரிந்து கொள்ள இயலாது. அதனால்தான் நாம் விண்ணரசை அடையும் ஆர்வமின்றி காணப்படுகின்றோம். விண்ணரசு என்பது இயேசுவோடு கூடி நாம் வாழ்ந்து விடுவதுதான். இயேசுவோடு கூடி வாழும் பொழுது பெரிய மகிழ்ச்சி நம்மை சூழ்ந்துவிடும். கவலைகளின்றி வாழ்க்கை செழிக்கும். இப்படிப்பட்ட ஒரு விண்ணரசுக்காக நாம் செய்யும் தியாகங்கள் வீணாக போய்விடாது. ஆகவே சகோதரர்களே, விண்ணரசின் விலையை தெரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். இறைவசனங்களை படிப்போம். இயேசுவோடு கூடி வாழ்வதற்காக எத்தகைய துன்பங்களும் தியாகங்களும் நாம் ஏற்றுக்கொள்வோம். நமக்குள்ள யாவற்றையும் இழந்துவிட்டும் விண்ணரசை அடைந்து கொள்ள முயற்சி செய்வோம். இந்த உலகத்தின் லாபங்களை பார்த்துவிட்டு விண்ணரசை அடைய ஆர்வம் இல்லாதவர்களாக இருக்காமல் தியாகம் செய்தும் விண்ணரசை அடையவும் இயேசுவோடு கூடி வாழ்ந்து இயேசுவின் சாட்சியாக மாறவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வாழ்க்கையிலேதுவும் நிலையில்லை என்று அறிந்து கொண்டேனா, வாழ்க்கையிலேதுவும் நிலையில்லை என்று அறிந்து கொண்டேனா, சேர்த்த பணமும் சொந்தமும் பந்தமும் சேர்த்த பணமும் சொந்தமும் பந்தமும் எதுவும் நிரந்தரமல்ல, எதுவும் நிரந்தரமல்ல. புனிதர்களின் அருள்மொழி. என்ன துயரம் நேர்ந்தாலும் யாரிடமும் குறை சொல்ல மாட்டேன். ஏளனத்திற்கு உள்ளாக நேர்ந்தால் இயேசுவின் திரு இதயத்தில் அடைக்கலம் புகுவேன். புனித அல்போன்ஸ் அம்மாள். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம்மை குறித்த தெய்வீக சிந்தனைகளால் இந்த புதிய நாளை நாங்கள் துவங்குகின்றோம். இந்த நாள் முழுவதும் உம்மோடு இணைந்து வாழ்வதற்கு நீர் ஆசீர்வதியும். உலகமயமான எண்ணங்களும் நாட்டங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் போராட்டங்களும் எங்களை விட்டு அகன்று போவதாக. தெய்வீக கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். நீர் விரும்புவது போல் வாழ்வதற்கான ஆற்றலும் சக்தியும் எங்களுக்கு தாரும். ஓ நல்ல தெய்வமே, எங்களுக்கு எல்லாம் நன்மையாக மாற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை நாங்கள் துவங்குகின்றோம். எங்களுக்காக அழகான திட்டங்கள் வைத்த ஆண்டவரே, எங்களை குறித்து அக்கறையுள்ள ஆண்டவரே, உமது தெய்வீக கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் மனித சக்திகளால் முடியாத காரியங்கள் இன்றைய நாள் நீர் எங்களுக்காக நிகழ்த்தும். கடந்த காலங்களில் நாங்கள் உழைத்த உழைப்புகள் வீணாக போயிருந்தால், எங்கள் கனவுகள் உடைந்து போயிருந்தால், அளவிட முடியாத துன்ப துயரங்களிலும் வேதனைகளிலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால், இந்த நாளில் ஒரு புதிய துவக்கம் எங்களுக்கு தாரும். புதிய ஆற்றலும் சக்தியும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளும் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எங்களோடு இணைந்து இன்றைய நாள் தங்களையும் கரங்களில் அர்ப்பணிக்கின்ற கோடிக்கணக்கான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நோயாளிகள் சௌக்கியமடைவதாக, கடின பாவிகள் மனம் மாறுவதாக, குடும்பங்களில் வேதனைகளும் துன்பங்களுமாக வாழ்கின்ற மக்களுக்கு ஆறுதலும் மகிழ்ச்சியும் இன்று உருவாக்கும் ஆண்டவரே. அந்தகார சக்திகளுடைய எல்லா சூழ்ச்சிகளில் இருந்தும்
சாத்தானின் கொடிய விபத்துகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். எல்லா துர்மரணங்களிலிருந்தும் எங்களை காத்தருளும். 1 பேதுரு 5:6 சொல்வது போல் கடவுளின் வல்லமைக்க கரத்தின் கீழில் எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். ஏற்ற காலத்தில் உயர்த்துவேன் என்ற வாக்குறுதியின்படி எங்களை உயர்த்தும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களை இன்றைய நாள் வழிநடத்தும் ஆண்டவரே, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்த ஜபங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த நாள் முழுவதையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அடைந்தவை கைவிட்டு போகுமே முடிவில், புதையலை போல் நாம் தேடி அடைந்தவை கைவிட்டு போகுமே முடிவில், இறையருள் இல்லாமல் அலைகின்ற வாழ்க்கை, இறையருள் இல்லாமல் அலைகின்ற வாழ்க்கை திசை தெரியாமல் போகுமே, திசை தெரியாமல் போகுமே, எல்லாம் இழந்தாலும் எல்லாரும் இகழ்ந்தாலும் இயேசுவே நீ மட்டும் போதுமே, எதிரிகள் சூழ்ந்தாலும் காரிருள் வீழ்ந்தாலும் இயேசுவே அருகில் நீ போதுமே.